நம்ம லைஃப்பில், நம்ம சரௌண்டிங்ஸில். ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸ் நம்ம சூழ்ந்துருக்கு. மிஸ்ட்ரிஸ்னால் வேறு எதுவுமே இல்லை, மர்மங்கள். டோரே இல்லாத ஊரில் இருந்து தங்களோட ஐலாண்டுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ணாத ட்ரைவல்ஸ் வர நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 10 மிஸ்ட்ரிஸை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஹே, திஸ் இஸ் கமல், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ட்வின்ஸ் போகிறதே வந்து ரொம்ப அதிசயம். ஆனால் வந்து கேரளாவில் இருக்க கொடினி அப்படின்ற ஒரு ஊரில் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு வரும். அது என்னென்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அதாச்சும் 1000 ப்ரெக்னன்சிஸ்க்கு 16 ப்ரெக்னன்சி வந்து ட்வின் பேபிஸாக பிறக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இந்த கோடினின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து 2000 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, சரிங்களா? 2000 மெம்பர்ஸ்லேயே வந்து 400 வந்து ட்வின் பேபி பிறந்தாங்க. ஸோ எவ்வளோ பெரிய மிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குல்ல. அதாச்சும் வேர்ல்டோட கம்பேர் பண்ணும்போது 25 டைம்ஸ் அதிகமாவோட ட்வின் பேபி வந்து இந்த ஊரில் வந்து பிறக்கிறாங்க. ஸோ என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸும் சயின்டிஸ்ட்டும் அங்கே அந்த ஊரை படையெடுத்து போகிறப்போ அவங்களுக்கு ஒரு க்ளூவுமே கிடைக்கல. கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜெனட்டிக்ஸ், அதாவது ஜீன்ஸால் தான் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் கேஸ்ட், ரிலீஜியன் இந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி எல்லாருக்கும் ஒரே ஜீன்ஸ் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு. இதில் ஹைலைட்டாக ட்விஸ்ட்னு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இன்னும் வந்து அங்கே வந்து ட்வின் பேபி பர்த் வந்து இன்னும் ரைஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கு. ஸோ செகண்ட் விஷயம் அதாச்சும் செகண்ட் மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டெம்பிள், பிரஜீஸ்வரா டெம்பிள். அப்படி என்னடா இந்த டெம்பிளில் இவ்வளோ மிஸ்ட்ரி இருக்கு, இவ்வளோ பேர் இதை கொண்டாடுறாங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்ரானா வேற எதுவுமே இல்லை, அந்த கோபுரம் மேலே இருக்க வந்து கல். அந்த கல் வந்து 81 டன்னா வேற எவ்வளவுமே இல்லை, ஒரு டன்னா வந்து நியர்லி ஒரு 907 kg. அதே மாதிரி 81 டன்ஸ்னா நியர்லி 74,000 kg. அப்போ பார்த்துக்கோங்க அவ்வளோ பெருசை, 66 மீட்டர் அந்த கோபுரம் வந்து 66 மீட்டர். அவ்வளோ தூரத்தில் அவ்வளோ வெயிட்டான ஒரு கல்லை வந்து 66 மீட்டர் வந்து எப்படி தூக்கி வச்சாங்க, ஸ்டில் பேஃபிள்ஸ் த எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கோயிலில் வந்து கிரானைட் இந்த மாதிரி நிறைய கல்லை வச்சு செஞ்சுருக்காங்க. அதாச்சும் அந்த கோயில் சரௌண்டிங்ஸில் எந்த குவாரியுமே இல்லை, எப்படி இந்த கல்லாம் எங்கேருந்தோ கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. தேர்ட் மிஸ்ட்ரி என்னன்னா வந்து கீர்த்தி சம்பானா வேற எதுவுமே இல்லை, வந்து டெல்லியில் இருக்க ஒரு அயன் பில்லர். இந்த அயன் பில்லரில் என்ன மிஸ்ட்ரி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த அயன் பில்லர் வந்து ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் அயன், அதாச்சும் வந்து துருப்பிடிக்காத அயனால் வந்து செய்யப்பட்டது. சரி, துருப்பிடிக்காத அயன் இதனால் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, துருப்பிடிக்காத அயன் வந்து எப்போ இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ நடந்துச்சுன்னா 17th and 18th century. ஆனால் வந்து இந்த அயன் பில்லர் வந்து கட்டினது வந்து 5th century, சரிங்களா? 5th century அப்போது வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் அயனே வந்து என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. அந்த டைமில் நம்ம கட்டினதால இட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ மிஸ்ட்ரி. ஃபோர்த் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து லாக் இருக்குது, டோர் இருக்குது, நம்ம நைட் ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்க சானி சிங்னம்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து லாக்கும் கிடையாது, எந்த டோருமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு ஹைலைட்டாக இன்னொரு விஷயம் என்ன வந்து சேர்க்கணும்னா, கடந்த 300 வருஷமாக வந்து அங்கே வந்து எந்த திருட்டுமே நடந்ததில்லை. ஸோ சப்போஸ் இந்த திருடு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து யாராச்சும் வந்து திருட வந்தாங்கன்னா அந்த ஊர் பேரில் இருக்க சனினா வந்து வேறு யாருமே இல்லை, வந்து கடவுள், அதாச்சும் ஹிந்துஸ் கும்புற வந்து ஒரு கடவுள், அது வந்து சாட்டன், அதாச்சும் சாட்டன் பிளானட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த யாராச்சும் அந்த ஊரில் வந்து திருட வந்தாங்கன்னா அந்த சனி பகவான் வந்து அவங்க வந்து கண்ணை வந்து அவங்களோட விஷனை வந்து பறிச்சிருவாங்க, கண் பார்வையை வந்து பறிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போது அதுக்கு வந்து இன்னொரு கிறிஸ்பான நியூஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனோ பேங்க்கோ வந்து இப்போ வந்து லாக் பண்ணாமல் தான் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். வந்து ஃபிஃப்த் மிஸ்ட்ரி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம், நம்ம எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி எந்தெந்த இடத்துக்கு நம்மளால தேவைப்படுறதோ நம்ம வந்து பேசிக்கிறோம். ஆனால் வந்து இன்னமும் சில ட்ரைபல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஐலாண்ட் வந்து நம்ம வேர்ல்ட்லேருந்து ஐசோலேட்டடாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் தான் வந்து சென்டினல் ஐலாண்ட். இந்த சென்டினல் ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார், சரிங்களா? அந்த ஊரில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே யாராச்சும் வந்து நுழைய முயன்றாங்கன்னா அவங்கள அடித்து அவங்க கூட வைலண்டாக சண்டை போட்டு அவங்கள வந்து வெளில அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஏன் இவங்க இப்படி இந்த பிஹேவியர் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நவினி அப்படின்ற ஒரு மர்ச்சன்ட்ஷிப், இந்தியன் மர்ச்சன்ட்ஷிப் வந்து 86 பேசஞ்சர் அதுக்கப்புறம் 20 க்ரூ மெம்பரோட ட்ராவல் பண்ணிருந்துச்சு. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த கப்பலால் நவர முடியாததுனால அந்த 86 பேசஞ்சரோட 20 க்ரூ மெம்பர்ஸும் வெளியே வந்துட்டு அந்த சென்டினல் அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு வந்து போகிறாங்க, சரிங்களா? அந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறப்போ அவங்களும் வந்து தங்குறதுக்கு வந்து அப்போ வந்து பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 நாளாவது அந்த பேசஞ்சரும் அந்த க்ரூ மெம்பர்ஸும் அந்த ஐலாண்டை விட்டு போகிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் அந்த சென்டினல் அந்த சென்ட்
சென்டினலிஸ் அதாச்சும் அந்த சென்டினல் இடத்துல வாழ்றவங்க சென்டினலிஸ் அந்த சென்டினலிஸ் என்னடா இவங்க நம்ம தங்குறது கொடுத்தா இவங்க இங்கேயே அப்படியே ஃபுல்லாக தங்கிடுவாங்க போலியே அப்படின்னு சொல்லி பயந்து அவங்க கூட வந்து நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபைட்டில் வந்து இறங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அதாச்சும் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அந்த பேசஞ்சர்ஸும் திருப்பி கல் தூக்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ராயல் நேவி அதாச்சும் இந்தியாவிலேருந்து வந்த ராயல் நேவி தான் ரெண்டு பேரையும் வந்து பிரித்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போச்சு. அந்த பேசஞ்சரை அவங்கள வந்து திருப்பி இந்தியா கூட்டு வந்தாங்க. ஸோ இதனால தான் சென்டினல் என்ற ஐலாண்ட் வந்து இப்போ வர யாராலையும் வந்து நுழைய முடியாது. அப்படி நுழைஞ்சாலும் ரெண்டு பக்கமும் டேமேஜ் நடக்கும், அவங்க நுழைய விட மாட்டாங்க. சிக்ஸ்த் மிஸ்ட்ரி என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க காரோ பைக்கோ வந்து பெட்ரோல் இல்லாமல் ஒன்று பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஒன்றா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம், ஓடுது. இங்கே ஓடல, லடாக்கில் இருக்க மேக்னெட்டிக் ஹில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஓடுது. நம்ம நார்மலாக வந்து அந்த இடத்துல போய் ஒரு காரு நிற்க வச்சா அது வந்து மேக்னெட்டிக் புல் பண்ணிக்கும். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி டவுன் ஹில், அதாச்சும் வந்து ஸ்லோப் கிடையாது, அது அப்ஹில் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் இது ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது இன்ஃபேக்ட் டவுனில் தானா, அது வந்து அதோட சரௌண்டிங்ஸு, அதுக்கப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்ச், அதனால தான் அது வந்து அப்ஹில் மாதிரி அப்படி வந்து காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து மேக்னெட்டிக் இல்யூஷன். ஸோ அதனால தான் இது வந்து ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ மிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நல்லவங்க வந்து அது வந்து சொர்க்கத்துக்கு போகிற பாதை, அங்கே போய் நின்னீங்கன்னா நல்லவங்களை அது தானாக அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செவன்த் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம எல்லோரும் பீப்புள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து பேர்ட்ஸும் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் கடந்த நூறு வருஷத்தில் 1000க்கும் மேற்பட்ட பேர்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிட்டுருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெய்தங்கா வந்து எங்கே இருக்குன்னா அசாமில் வந்து ஒரு இடம். ஸோ இது வந்து எப்படி சூசைட் பண்ணிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நார்மலாக போய் ஒரு பில்டிங் மேலேயும் அதுக்கப்புறம் ட்ரீலேயும் போய் மோதி இறக்குது. இந்த கிராஷ் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 AM to 10 PM வரை நடக்குது. இறக்குற பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டயோனல் பேர்ட்ஸ்னால் வந்து மார்னிங்கே அதாச்சும் காலையிலேயே எல்லா வேலையும் பார்க்குற பேர்ட்ஸ், நைட்டு வந்து எந்த வேலையுமே பார்க்காது ரெஸ்ட் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேர்ட்ஸ் நைட்டு வந்து ஏன் போய் அங்கே கிராஷ் ஆகி ஏன் இவ்வளோ நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் இறக்குது அப்படின்றது மற்ற மிஸ்ட்ரி மாதிரி, இதுவும் ஸ்டான்சஸும் மிஸ்ட்ரி தான். ஸோ அடுத்து வந்து பிரலத் ஜெனி, 8th mystery என்னன்னா வந்து பிரலத் ஜெனி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சாமியார், அதாச்சும் வந்து ஹிந்து சாமியார் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அவர் வந்து என்னன்னா 1940 வந்து பிறந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து 40 வருஷமாக ஃபுட் அண்ட் வாட்டர் இல்லாமல் நான் வந்து சர்வைவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எல்லா ரிசர்ச்சர்ஸும் சயின்டிஸ்ட்டும் என்னடா இவர் சொல்கிறாரு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து 15 days வந்து இவருக்கு வந்து எந்த ஃபுட்டும் வாட்டரும் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் 15 days கழித்து இவரை டெஸ்ட் பண்ணுறப்போ, அவரோட ஹெல்த் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறப்போ அவர் உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா, 40 வயசு ஒரு ஹெல்த் ஹியூமன், ஒரு 40 வயசு உள்ள ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்த் வந்து இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எப்படி இருந்தாரோ இன்னும் வந்து கண்டிப்பாக இது வந்து மிஸ்ட்ரியாகவே நிற்குது. அடுத்து வந்து 9th வந்து என்னென்னா வந்து விட்டாலா டெம்பிள் எங்கே இருக்குன்னா வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஸோ அங்கே இருக்க நம்ம ஊரில் இருக்க மாதிரி தூண், அங்கேயே நம்ம கோயிலில் இருக்க மாதிரி அங்கேயே வந்து தூண் இருக்குது. ஆனால் வந்து அங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், நம்ம ஊர் தூணை நம்ம போயிடுச்சுன்னா நம்ம கை வலிக்கும், ஆனால் வந்து இதே அங்கே அடித்தோன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் மியூசிக் நோட்ஸ் வந்து கேட்குமா. ஸோ அந்த மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் 56 pillars இருக்கா. ஸோ 56 pillars நீங்கள் அடிச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் மியூசிக் சவுண்ட்ஸ் வந்து கேட்குமா. ஸோ இது வந்து பிரிட்டிஷ்க்கு முன்னாடியே வந்து கட்டின கோவில். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இதை பற்றி தெரிஞ்சோடனே, இந்த மாதிரி மியூசிக் சவுண்ட்ஸ் வரதை தெரிஞ்சோடனே அவங்க வந்து இதை வந்து ஒரு பில்லரை வந்து பிரேக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வந்து கிரானைட் ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. எப்படிடா இது இவ்வளோ எல்லாத்துலேயுமே இந்த கிரானைட் ஸ்டோன் தான் இருக்குது, எப்படி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வருது அப்படின்றது ஸ்டில் அவங்களுக்கே வந்து பேஃபல்ஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதில் வந்து சவுண்டு கேட்குதுன்னு நம்ம சொல்லிட்டோமா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே போய் டப்பு டப்புன்னு அடித்து அதை வந்து சவுண்ட் இல்லாமல் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ வந்து அதை வந்து ஹெரிட்டேஜ் மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி அதை காத்துட்டு வராங்க. அடுத்து 10th லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னா வந்து லோனார் கிரேட்டார் லேக் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து எங்கே இருக்குன்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, சரிங்களா. அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற லேக்கில் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேக்கில் வந்து இருக்கிறது அந்த இருக்கிற லேக்கில் இருக்க வாட்டர் வந்து போத் ஆல்கலைன் அண்ட் சலைன். ஆல்கலைன் அண்ட் சலைன்னா ஒரு பிட்டராகவும் இருக்கும், அதாச்சும் கசப்பாகவும் இருக்கும், அதே டைம் வந்து ஒரு சைட்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து சால்ட்டியாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு இன்னும் வந்து யாருக்குமே வந்து தெரியல. அதுக்கப்புறம் இதுதான் வந்து வேர்ல்டே வந்து ஹையர் வெலாசிட்டி இருக்க பகுதி. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் இந்த லேக்கில் நீங்கள் சரௌண்டிங்ஸில் ஒரு இடத்துல நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா வந்து காம்பஸ் வந்து எந்த டைரக்ஷனுமே காட்டாது. நம்ம மிஸ்ட்ரிஸ் பார்த்தோம்னா நம்ம கேரளாலேருந்து லடாக் வர போய்ட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இந்தியாலேயோ வேர்ல்ட்லேயோ நிறைய ஹிடன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ், அதுக்கப்புறம் வந்து டிராயிங்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளூட் இந்த மாதிரிலாம் கேட்கணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டஃபி ரூஃபை. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை.